வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் டு வே. நாம் இன்றைக்கி தென்காசி பக்கத்தில் இருக்கிற சுந்தரபாண்டியபுரம் அக்ரகாரத்தில் எடுத்த படங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. சுந்தரபாண்டியபுரம் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது அவங்களுக்கான வீடியோ தான். ஆல்ரெடி தென்காசியில் இருக்க ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்காங்க. இந்த சுந்தரபாண்டியபுரம் தென்காசியிலிருந்து 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. நாம் போன வீடியோவில் பார்த்த மாதிரி இங்கேயும் வீடுகள் எல்லாம் அழகாக இருக்குங்க. தென்காசியில் ஷூட்டிங் பண்ணுறவங்க ஒரு சீனாவது இந்த சுந்தரபாண்டியபுரத்தை சுற்றி எடுத்துருவாங்களாம். இந்த அக்ரகாரத்தில் தமிழ் படம் மட்டும் இல்லைங்க, மலையாள படமும் எடுத்திருக்காங்களாம். மலையாள நடிகரான மோகன்லால் சார் படமும் இங்கே எடுத்திருக்காங்களாம். தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான மணிரத்னம் சார், சங்கர் சாருடைய படங்களெல்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த ஊருடைய அழகுன்னு பார்த்தோம்னா சுற்றியும் நெல் வயல்களும் தென்னந்தோப்புகளும் சூழ்ந்து இருக்குங்க. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசையன்னு செழிப்பாக இருக்குதுங்க. இந்த அக்ரகார வீதி எண்டில் ஒரு பெரிய ஏரி இருக்குங்களாம், இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த ஏரிக்கு வந்துட்டோங்க. இந்த ஏரி பார்க்கவே ரொம்ப பெரியதாக இருக்குது. இந்த ஏரிக்கு பக்கத்திலே காற்றால் நிறைய இருக்குங்க. இந்த லொக்கேஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இந்த லொக்கேஷனே ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இங்கே எடுத்த படங்கள் பார்க்கலாம். அர்ஜுன் சார் நடித்த முதல்வன் படத்தில் மணிஷா கொய்ராலா மேமை பார்த்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குற சீன் எல்லாம் இந்த குளத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. சரி, பேர் கேட்டால் சொல்ல மாட்டேன்றீங்க, பின்ன நான் எப்படி கூப்பிடுறது? நீ ஒன்று கூப்பிட வேண்டாம். குஞ்சாயி. அடுத்தது விசால் சார் நடித்த சத்தியம் படத்தில் பால் பப்பாளி சாங்கில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. அதே விசால் சார் நடித்த இரும்பு திரைப்படத்தில் வர முதல் முறை சாங்கில் சாமி ஊர்வலம் வரும்போது கொடையை பிடிச்சிட்டு மலையில் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சீன் நைட் டைமில் இந்த அக்ரகாரத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. மாதவன் சாரும் ஆர்யா சாரும் இணைந்து நடித்த வேட்டை படத்தில் வர தையத்தக்க சாங்கில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருப்பாங்க. இந்த பாட்டுக்கு முன்னாடி வர சில காட்சிகள் எல்லாம் இந்த அக்ரகார வீதியில் தாங்க எடுத்திருப்பாங்க. மணிரத்னம் சார் டைரக்ஷனில் அரவிந்த் சாந்த் சார் நடித்த ரோஜா படத்தில் மதுபாலா மேம் ஆடை ஓட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ ஆட்டுக்காரர் ஆடை தேடுற சீன் எல்லாம் இந்த குளத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. இதே படத்தில் அரவிந்த் சாமி சார் பொண்ணு பார்க்க வர சீன் எல்லாம் இந்த சுந்தரபாண்டி அக்ரகாரத்தில் தாங்க எடுத்திருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் நடித்த நிமிர் படத்தில் வர எப்போதும் உண்மையில் ஞாபகம் சாங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நிறைய காட்சிகள் சுந்தரபாண்டியபுரம் அக்ரகாரத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. ஆர்யா சார் நடித்த முதல் படமான அறிந்தும் அறியாமலும் படத்தில் வர ஏழை ஏழை சாங் இந்த அக்ரகாரத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. வடிவேல் சார் நடித்த இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தில் வர அழகப்பா சாங்கில் சில காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. கார்த்தி சார் நடித்த ஆளின் ஆள் அழகராஜா படத்தில் வர யாருக்கும் சொல்லாம உன் நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச சாங் இந்த அக்ரகாரத்தில் தாங்க எடுத்திருக்காங்க. நெஞ்சுக்குள்ள இடம் பிடிச்ச உன்னால தன்னால. தனுஷ் சார் நடிச்ச யாரடி நீ மோகினி படத்துல அவருடைய ஃப்ரெண்ட் வீடு இந்த அக்ரகாரத்தில் தாங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எங்க தாத்தா அந்த காலத்து மனுஷன், அவருக்கு இந்த ஊர்லயே படிக்கணும், இங்கேயே வேலை செய்யணும், படிப்பு முடிஞ்சானே கல்யாணம்ட்டாரு.
விவேக் சார் நடிச்ச நான் தான் பாலா படத்துல விவேக் சார் வீடு இந்த அகராகத்துல தாங்க இருக்கும். சசிகுமார் சார் நடிச்ச கொம்பு வச்ச சிங்கம்டா படத்துல வர பேசாத மொழியே சாங் இந்த அகராகத்துல தாங்க எடுத்திருப்பாங்க. இங்க கடைசியா டைரக்டர் பாக்கியராஜ் சாருடைய மகன் சாந்தனு சாருடைய அப்கமிங் மூவிக்கு இந்த அகராகரத்துல ஷூட்டிங் எடுத்திருக்காங்களா? அந்த படத்துக்காக இங்க இருக்கிற சுவர்கள்ல ரஜினி சாருடைய முரட்டக்கால போஸ்டர் எல்லாம் ஒட்டி எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டூ வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி வேறொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முரளி.